அனைவருக்கும் வணக்கம். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் ஃபெஸ்ட் அண்ட் பிரீப்ஸ் உடன் வழங்குவோர் லிபிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு சூப்பரான கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ வெயிட் வெயிட் ஐ வில் கம். ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, பட் அதை பண்ணும் போதுதான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்ட்டு. டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய ஸ்டைல்ல சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளையும் சைஸையும் பார்த்து எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டைனமைட் பாக்குறது சின்னதா தான் இருக்கும், ஆனா வெடித்தா அதோட விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்திருக்கவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா தான் இருப்பாங்க, ஆனா இவங்களுக்குள்ள இருக்க திறமைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். எஸ் இவங்களுக்கு இருக்கு நிறைய திறமை, இவங்களால எங்களுக்கு பெருமை. லெட்ஸ் வெல்கம் முகில், அபி அண்ட் சுமோ. ஹாய் 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 ஹாய். அடடடடடா, ஒரு 1000 வாழை பட்டாசா வெடிச்ச மாதிரி கலகல கலகலங்களான் இருக்குது. சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். சூப்பர். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நாங்கள் வந்து பேச போகிறோம். அண்டு குறிப்பாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லி ஆகணும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம எல்லாருமே நம்மளுடைய முகிலுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகளை கொடுத்தே ஆகணும். எதுக்கு அப்படிங்கிறத நான் இப்போ கொண்டு வரேன். எஸ் ஸோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நம்மளுடைய முகில் நிதேஷ் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அதுவும் 7 வயசுல இந்த சாதனை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க முகில்? சந்தோஷமாக இருக்கு. இல்லை கண்டிப்பாக உங்களால் வந்து எங்கள் தமிழ்நாடுக்கும் பெருமை, இந்தியாவுக்கும் பெருமை, அண்ட் சன் குடும்பத்தை சார்ந்த எல்லாருக்குமே பெருமை அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அதாவது 60 செகண்டில் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் 60 கேரக்டர்ஸ் சொல்லி இது வரைக்கும் வேர்ல்டுலேயே யாரும் பண்ணாத ஒரு சாதனையை நம்மளுடைய முகில் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் முகில், எவ்வளோ நாளாக அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணீங்க? ரொம்ப வருஷமா இருக்கும். ஓகே, ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? வேர்ல்டே வந்து உங்களை வந்து பாராட்டுது, வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டரு. நிகழ்ச்சியின் மூலமா உன்னுடைய எங்களுடைய பாராட்டுகள். சுமோ, நீ பாத்தியாடா உன்னுடைய ஃப்ரெண்ட் எவ்வளவு பெரிய ரெக்கார்ட் பண்ணிருக்கான். நடிக்கும்போது ரொம்ப கஷ்டம். அப்படியா? ஆமா, அந்த விக் வைக்கும் போது ஒரு வலி வலிக்கும் பாருங்க. முடியாது. அப்படியா? ஓகே, சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க நடிச்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்படியா? இப்போ எங்களுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, அபிஷேகா மாதிரி நீங்க பேசி காமிக்கணும். ஓகேவா? கம் ஆன் டேய் முகில், சுமு, இப்போ வந்து நாம இந்த வணக்கம் தமிழா ஷோக்கு வந்து எல்லாருமே கலக்குறோம்டா. ஓகே தாமச்சி, போடுவோம். கலக்குறீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களா? கலக்குறோம். அண்ட் சுமோ, நீ சொல்லு, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து யார் வந்து டக்குன்னு முடிச்சிருவாங்க டைலாக, யார் வந்து அதிகமா டேக் வாங்குவாங்க? அதிகமா டேக் உங்க மூணு பேர்ல? எங்க மூணு பேர்லயா? ஆ, மூணு பேரும் வாங்கண்ணா. இல்ல, மூணு பேர்ல இல்லண்ணா, யாருமே இல்ல. இல்ல, டயலாக் சொல்லிடுவாங்க, பண்ணிடுவோம். எல்லாருமே சீக்கிரமா பண்ணிடுவீங்க. சிங்கிள் டேக்ல பண்ணிடுவோம். சிங்கிள் டேக், அடடடடா, வேற எது கொடுத்தாலும் நாங்க வந்து சிங்கிள் டேக்ல நாங்க பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. சரி, என்ன முகில், அது என்ன கையில மஞ்சள் கலர்ல என்னது இது? போக்கிமான். போக்கிமான் எப்போதுமே கையில தான் வச்சிருப்பீங்களா? பாரா, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டரு. சோ அதுல ஒரு சாயல் இருக்கணும்ல, அதனால கையில வச்சு கார்ட்டூன் கரெக்டர் கையில வச்சிருக்கிறது. அந்த கரெக்டர் சார், நீ என்ன பண்ற? பெஞ்சு போட்டு தெரியுமா? ஆ சொல்லு. இதுக்கு வந்து நிறைய ஷா
ஏதாச்சும் ஆபத்து கிட்ட வரும்போது இதை ஷாக் அடிச்சு காப்பாத்திடும். ஓ அப்படி. ஸோ ஆபத்து வரும்போது அதை கையில் வச்சிருப்பீங்க, அது வந்து உங்களை காப்பாத்திடும். ஆமாம், ஷாக் அடிச்சு என்ன சொல்ல போற ஐயோ, இது ஷூட்டிங் ஸ்பாட்ல எப்படி சொல்லுவீங்க? அந்த மாதிரி சொல்லுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்லை, ஷார்ட்டாக சொல்கிறேன். வாடா மச்சி, வாடா மச்சி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஏ மச்சி வாடா போகலாம், இன்னைக்கு மாமா ஒரு வழி பண்ணுறோம். என்ன அபிஷேக் பண்ணுறோமா? போட்டுக்கோ. ஆ, இந்த டைலாக்லாம் உண்மையிலேயே இருக்குதா இல்லை நீங்களாட்டே பேசுவீங்களா? இல்லைங்க, நிறைய வாட்டி எங்கள் மாமாவை அடிக்கிறது, ஸ்விம்மிங் ஃபுல்ல தள்ளி விடுறது, இந்த மாதிரி தான் பண்ணுவோம். சீனில் ஃபைன் பயங்கரமான ஒரு பிரியாணி பிரியர் அப்படின்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல எனக்கு பிரியாணி இருந்தா தான் நான் சாட்லயே நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிப்பானா? இன்னமும் அதே மாதிரி அடம் பிடிக்கிறானா? முகில் அப்படியா? அது மட்டும் எப்பவுமே மாறாது. ஆமா, மாறவே மாறாது, எப்பவுமே மாறாது. பிரியாணி இருந்தா, பிரியாணி சாப்பிட்டா தான் எனக்கு பவரே வரும். அப்படியா? இப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணலாமா? ஆஹா, பிரியாணி இல்லனா எனக்கு கொஞ்சம் நடிக்கவே தோணாது. சோ ஷூட்டிங் ஸ்பாட் போன உடனே டயலாக் ரெடியா இல்ல பிரியாணி? பிரியாணி இருக்கு, ரைஸ் சாப்பிட்டா எனக்கு ஸ்பாட்ல நடிக்கிறதுக்கு பிடிக்காது. சிக்கன் லெக் பீஸ் சாப்பிட்டா தான். ஓ, லெக் பீஸ் இஸ் a secret of Mugil's energy. ஆமா, சோ வந்து டேரக்டர் வந்து டைலாக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முகிலுக்கு ஒரு சிக்கன் கொடுத்துருவாரு, அப்புறம் தான் அவர் நடிக்க வருவாரு. நீங்கள் ரெண்டு பேரும் அதை மாதிரி எதுக்காச்சும் அடம் பிடிப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒன்லி ஆக்டிங்னா ஆக்டிங் தான். ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ நான் மூணு பேர்ட்டே ஒரு விஷயம் நான் கேட்பேன். உங்களுடைய ஆக்டிங் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் வந்து யார் உங்களுக்கு அதிகமாக அதை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உண்மையாக சொல்லணும். ஓகே, ஸோ சுமோ கிட்ட தான் ஆரம்பிக்கலாம். சுமோ கமான், இந்த உன்னுடைய ஆக்டிங் கெரியர் எப்போ உனக்கு ஸ்டார்ட் ஆச்சு? 2016 16ல? ஆமா. அப்ப நீங்க ஒரு 6 வருஷமா நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆ ஆமாண்ணா. அப்ப உங்களுக்கு வயசு என்ன? அப்ப எனக்கு வந்து 4 வயசுலயே. சரி, அப்ப என்ன பாத்தீனா ஃபுல்லா எனக்கு அம்மா தான். அங்க எதுக்கு போய்ட்டா அங்க அண்ணாங்க ரிஹர்சல் இருக்காங்க, அவங்க எங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்தா இப்படிலாம் நடிக்கணும், நல்லா பண்ணு, எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கிறது எங்க அம்மா தான். ஓகே, ஃபுல்லா சொல்லி டான்ஸ்ல இருந்து இதுல இருந்து எல்லாத்தையும் டிவியில பார்த்து கத்துக்கிட்டேன். பாதி எங்க அம்மாவை பார்த்து தான் கத்து. அம்மாவை பார்த்து தான் கத்துனல. எந்த விஷயம் உனக்கு ஈஸியா வரும் நடிக்கிறதுக்கு? நடிக்கிறதுக்கா? நடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இதுதான், காமெடி பண்றது. ஆமா, காமெடி பண்றது, எல்லாரையும் என்டர்டெயின்மென்ட் பண்றது. அதான் ஓப்பா. அபி கமான், நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன 4 ஏஜ்லயே வந்து என் அம்மா அப்பா தான் வந்து ஒரு ஷோ கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்து தான் நான் இவ்ளோ வந்திருக்கேன். சோ என் அம்மா அப்பா தான் எனக்கு எல்லாமே. அப்படியா? எப்போ எந்த வயசுல நீங்க ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணீங்க? 4. நீங்களும் 4 வயசுல? வரா, எல்லாரும் 4 வயசுல. 4 இவர் எப்போ வந்து கேட்டலாம் சார், நீங்க எப்போ உங்களுடைய ஆக்டிங் கேரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க? இது 5 வயசு. 5 வயசுல. இப்போ உங்களுக்கு வயசு? 4. 7 வயசு ஆகுதா? 7ஆ? 5 ஏஜ்ல இருக்கும்போது கட்டில் படத்துல இருந்து கட்டில் படம்னு ஒன்று நடித்தேன். ரைட். அதுல இருந்து 2 ஆட் நடித்தேன். ஆட் நடிச்சீங்க. அதுக்கப்புறம் அது ஆண்டி லாக்டவுன் வந்தோடனே அபியும் நானும்க்கு கூப்பிட்டாங்க. என் அம்மாவுக்கு ஒரே பயம், ஏன்னா வந்து எனக்கு எனக்கு படத்துல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சீரியலில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னோன்னே நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அம்மா சந்தோஷமாயிட்டாங்க, ஏன்னா நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி சந்தோஷத்தில். சரி, உங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க இந்த ஆக்டிங்லாம்? எனக்கு ஆக்டிங்கா? ஆமாம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்க, என் அம்மா அப்பா எல்லாரும் எல்லாருமே அதை சொல்லிக் கொடுப்பாங்க. சரி முகிலே,
நீ வந்து ஸ்கூலுக்கு கரெக்டாக தான் போறியா இல்லை ஷூட்டிங் ஷூட்டிங் சொல்லி எஸ்கேப் ஆயிடுறியா? ஷூட்டிங் லீவ் அப்போ போயிடுறேன். நான் அப்போ தானும் ஒரு படம் நடித்தேன். அதுக்கு அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கு நிறையா கிஃப்ட்லாம் தந்தாங்க. ஏன்னா நான் நடிக்கிறல்ல அதனால. ஆமாம், அதாவது நடிக்கிறதுனால அவங்க அம்மா கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதாவது முகில் வந்து எப்படின்னா நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருக்காரு. ஷூட்டிங் இல்லாதனால தான் அவர் ஸ்கூலுக்கே போறாரு. ஆமாம், அந்த மாதிரி நல்லா இருக்கு இது. இப்போ கொஞ்சம் மாட்டி விட்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க போறேன். எல்லாரும் என்ன சொல்ல போறீங்கன்னா, அம்மா பிடிக்குமா இல்லை அப்பா பிடிக்குமா? யாராச்சும் ஒருத்தர் தான் சொல்லணும், ஏன்னு சொல்லணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் சுமோ. ஆ என்ன சேட்டை பண்ணி நீ திட்டு வாங்கிருக்க? தள்ளி விட்டனா அந்த மாதிரிதான். தள்ளி விட்டுருவியா? தள்ளி விட்டு அந்த பொருள் அந்த மாதிரி பண்ணிட்டனா கட்டுவாரு. இன்னொன்னு, சில நேரத்துல நான் உங்க பேச்சே கேட்க மாட்டேன், அதனால கொஞ்சம் இது பண்ணுவாரு. ஓகே. அபி, உங்க யார் பிடிக்கும், அம்மாவா அப்பாவா? ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி தான். தங்கச்சி தான். ஏன்னா அவ கூட தான் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேனே. என் தங்கச்சி தான் எனக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் அம்மா, நெக்ஸ்ட் தான் அப்பா. நெக்ஸ்ட் தான் எல்லாருமே. சோ குட்டி அபி இருக்காங்க வீட்ல, அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வீட்ல தான் சும்மா தான் இருப்பாங்க. சரி, ஏதாச்சி நீ ஒரு நம்ம சுமோ மாதிரி நீ ஏதாச்சி செட்டப் பண்ணி மாட்டிருக்க வீட்ல? என்னது? நானும் ஏதாச்சும் நேத்து கூட வந்து என் அப்பா உப்பு எடுத்துட்டு வர சொன்னாரு. எடுத்துட்டு வரும்போது சும்மா அந்த மூடியை இப்படி திருப்பி பார்த்தேன்னா ஜொயின் எல்லாம் கீழே கொட்டிக்குச்சு. ஓகே, ஸோ வந்து உப்பு ஜாட்டியை குட்டி திட்டு வாங்கியிருக்கீங்கல்ல. ஓகே, நீங்க சொல்லுங்க. ஏன்னா வந்து எல்லாமே என் அம்மா அப்பா, என் தாத்தா பாட்டி, என் அக்கா எல்லாருமே எனக்கு பிடிச்சவங்க தான். இல்லை, எல்லாருமே பிடிக்கும் உனக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேர் மாதிரி நீ ஏதாச்சும் சேட்டை பண்ணி வீட்டில் மாட்டிருக்கியா? என்ன சேட்டை? லேப்டாப்ல சுச்சு போயிருக்கேன். ஓ மை காட், லேப்டாப்ல. அதனால மாட்டிருக்க வீட்டில்? லேப்டாப்ல சுச்சு போயிருக்கேன். ஏன் இந்த தவறான விஷயத்தை செஞ்சீங்க முகில்? என்ன வந்து, நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்கேஜில படிச்சிருந்தேன். அப்போ ஓகே, அப்போ வந்து டாய்லெட்ல ஒரு சைடு தூக்கி இருக்கோம்ல, ஆமா, அந்த மாதிரி நான் லேப்டாப்பை தூக்கிட்டீங்க. டாய்லெட்னு நினைச்சி லேப்டாப்பை தூக்கிட்டீங்க. ஓ, இட் வாஸ் a great experience. அந்த லேப்டாப் என்ன பண்ணீங்க? அது ரிப்பேரிச்சு ஒரு அங்கிள் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு தடவை இப்படி பண்ணனா சம்மதி தூக்கிட்டு. ஓ, வாழ்க்கையில எத்தனையோ போல விஷயங்களை செஞ்சு நானும் திட்டு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி விஷயத்துல ஏன்னா வந்து நான் போன் விளையாட விளையாட என் அப்பாவோட போன் ஹீட் ஆகுது. அப்போ என் அப்பா வந்து பேக்கேஸ் கேட்டாங்க, போன ஒரு சைடு பிஞ்சு கிடக்குது, உடச்சு கிடக்குது. இதோ இங்க இருந்து இங்க வரைக்கும் உடஞ்சு கிடக்குது. டே, என்னத உடச்சிட்டே அப்படின்னு. இல்லப்பா, போனு உடஞ்சிருச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சம்பத்திட்டு திட்டாங்க. இனிமே போன் மேல கை வச்ச, அதுவும் இப்போதான் நடந்துச்சு. ரீசெண்டா, ரீசெண்ட் டேஸ்ல ஒரு போன் உடைச்சிருக்கீங்க. மை காட். ஸோ முகில் பக்கத்துல எதுவுமே நீங்க துறக்கிற மாதிரி ஐட்டங்கள்லாம் வைக்கவே வைக்காதீங்க. வெரி டேஞ்சரஸ். ஆமாம், ஓகே, ஃபைன். ஸோ பல வித்தியாசமான அற்புதமான கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், அபியும் நானும் ஃபேமிலியில இருந்து எல்லாரும் பத்தியும் நான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவங்க கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னங்கிறத சொல்றீங்க. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம சிவா. ஸோ சிவா அங்கிள் பத்தி சொல்லுங்க. கமான் சுமோ. சிவா அங்கிள் பத்தியா? சிவா அங்கிள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல சரி எல்லாத்துலயும் செம்ம ஜாலி டைப். அவர் சீரியல் தான் கொஞ்சம் இதுவா இருக்காரு, ஆனால் செம்ம ஜாலி டைப். அங்கிள் வந்து எப்பவுமே விளையாண்டுட்டே இருப்பாரு, கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு, செம்ம ஜாலியா இருக்கும். என்ன வந்து நாங்க டோர் ஓபன் பண்ணிட்டு போயிடும், ஏசி காத்து போயிடும்.
ஆமா எல்லாத்தையும் அவர் நல்லதுக்கு தான் சொல்லுவார். அவர் டோர் மூடி தூங்கிட்டு இருக்கும்போது நீ ஓபன் பண்ணிட்டு போயிடுவியா? ஆஹா. நாங்கள தெரியாம ஓபன் பண்ணிட்டு போ. ஆமா ஓபன் வெஸ்ட் ஓபன் வெஸ்ட் போனா அவருக்கு பிடிக்காது கொஞ்சம். அதனால க்ளோஸ் பண்ணிட்டா போவோம். எங்க கூட எல்லாம் ஜாலியா விளையாடுவோம். சம்ம ஜாலி கேப். சூப்பர். நைஸ். அப்புறம் மீனா அம்மா. அத்தை வந்து பாத்தீங்கன்னா அத்தை தான் கூப்பிடுவேன். இதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களும் சம்ம ஜாலி டைப். எப்பவுமே வந்தா குட்டீஸ் எங்க முகேசமு எல்லாம் எங்க என்ன பண்றாங்க அபிஷேக் எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டே இருப்பாங்க. ரூம்குள்ள வந்தா கட்டி பிடிச்சிப்பாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் சம்ம ஜாலி டைப். மீனாமா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ல நீங்களும் மீனாமாவும் நிறைய நடிச்சிருக்கீங்க. அங்க வேற ஃபேஸ்லயே வேற அவ்வளவு ஹாப்பினஸ். கமான் அபி, மீனாமா பத்தி சொல்லு. அவங்களும் ரொம்ப ஜாலி டைப் தான். எங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி தந்துக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எங்களோட அவங்க ரூம்குள்ள போனாலே ஜாலியா இருக்கும். அப்படியா? மீனாமா கூட நடிக்கும் போது எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நடிக்கும் போது அப்படி நீங்க ரெண்டு பேரும் உண்மையிலேயே அழுகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணும்போது? அதே மாதிரி தான். அதே மாதிரி தான் இருக்கும்ல. ஃபைன். அபிகில் நீ சொல்லு. என்ன வந்து அவங்க எங்களை வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க இல்லை? ஆமாம் ஆமாம், வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. என்ன வந்து ஸ்நாக்ஸு இந்த மாதிரி அந்த மாதிரி கூட்டி போயிருக்காங்க. ஸ்நாக்ஸ் யாரை பற்றி கேட்டாலும் எல்லாரும் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் எங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி நாங்கள் அவங்க கூட வெளியில் போகும்போது செம்ம ஜாலியாக இருந்தோம். கார்ல உட்காந்து பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி. ஓகே. அண்ட் எல்லாருக்கும் சீனியர் நம்ம பாட்டி லதா மேம். லதா மேம் எப்படி இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்க கூட? அவங்களும் வந்தாங்கன்னா முதல்ல பிளஸ் வாங்கிடுவோம். ஓகே. பிளஸ் வாங்கிட்டு அவங்க எப்பவுமே செம்ம இதுதான் ஜாலிதான். அவங்களும் இவங்க மாதிரியே ஜாலியாக தான் இருப்பாங்க எப்பவுமே. எப்பவுமே சாக்லேட் ஸ்நாக்ஸ் ஈவினிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி ஓகே. இப்போ இவங்க எல்லாருமே உங்களுக்கு சாக்லேட்ஸ்லாம் வாங்கி தராங்கல்ல. நம்ம குறிஞ்சி அங்கிள் இருக்காங்க, ஷாம் அங்கிள் இருக்காங்க, அவங்களாம் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி தந்திருக்காங்களா? அவங்களா? ஆ இல்லவே இல்லைல்ல. சில டைம்ஸ் ஓகே. சரி, இந்த ஷோ மூலமா நீங்கள் குறிஞ்சி அங்கிள்கிட்டையும் ஷாம் அங்கிள்கிட்டையும் அங்கிள் எங்களுக்கு வந்து இதை வாங்கி தாங்க அப்படின்னா என்ன கேட்பீங்க? கேட்டு நீயே. நான் வந்து குறிஞ்சி அங்கிள், ஷாம் அங்கிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டாங்க. ஓகே, ஸ்வீட்ஸ். அப்படியே அதை சாப்பிட்ற கேட்டகிரிலே தான் இருக்கீங்கல்ல. அபி நீ என்ன கேட்ப? எனக்கு வந்து ஷாம் அங்கிள், குறிஞ்சி அங்கிள், சாக்லேட்ஸ். சாக்லேட்ஸா? புகில் பெருசா கேளு, பெருசா. குறிஞ்சி அங்கிள், ஷாம் அங்கிள், எனக்கு இப்போ பிரியாணி பிரியாணிடா. எனக்கு தெரியும் இதான் சொல்லுவாங்க. இல்ல நான் ஒரு ரிமோட் பிளேனு, ஒரு காரு, அந்த லெவல்ல ஏதாச்சும் கேட்பேன் அப்படின்னு பார்த்தா பிரியாணி என்பதில் மிக உறுதியா இருக்கான். அவ்வளவு டாய்ஸ் எல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் ரொம்ப இங்க வந்து இந்த சீரியல் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப இதுவா தான் இருந்தோம். ஓகே. அது வாங்கிட்டு யூஸ் பண்ணவே மாட்டேறேன். நான் யூஸ் பண்ணவே மாட்டேறேன். அதனாலயே காசு கொடுத்து வாங்குறாங்க, அதையே யூஸ் பண்ண மாட்டேறேன்னு அப்படி சொன்னாங்க. சரி இனிமே வாங்கிட்டாங்க, நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் உன்னை பற்றி ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் நான் கேள்விப்பட்டேன். ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா பாய்ஸ் கூட நீ பேசவே மாட்டேங்கிறியா, கேர்ள்ஸ் கூட மட்டும் தான் பேசுறியா? நீ தான் பயங்கர ஃபேன்ஸ் ஆமே. அப்படியே போனாலே வந்து சும்மா 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 அவன் பாரு எப்படி சிரிக்கிறான்ட்டு. முகில் உண்மை தானே அது? ஹே, அப்ப ஏன்டா சிரிச்ச? இங்க சொன்ன இங்க சொன்னா சிரிப்பு வந்துச்சோ? நல்லா சிரிச்சான் அப்பா. ஆமா, அப்படிலாம் இல்லடா. அப்படிலாம் இல்லையா? மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மிஸ் சொல்லுவாங்க நல்லா நடிக்கிறடா, இன்னும் நல்லா பண்ணு, நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசு அந்த ஷோ பண்ணல, அந்த 4 இயர்ஸில் டைட்டில் வந்து இதில் வந்து எனக்கு நான் அவார்டு வாங்கிட்டேன். வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே எங்கள் ஸ்கூலில் எனக்கு பேனர் வச்சாங்க. அப்படியா? ஆமாம், பிரின்சிபல் சார் இந்த வாங்கினதை பார்த்து ஸ்கூலுக்குள்ள பேனர் வச்சாங்க. ஆனால் அன்றைக்கி நான் போக முடியல, அன்றைக்கி வேறு இதுவால் போயிருந்தேன். வேற ஒரு ஷூட்டிங் இருந்தது, அதனால பையன் கொஞ்சம் பிஸியா இருந்தான்.
ஓகே, எல்லாருமே உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன சேட்டை பண்ணீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. ஸ்கூலில் நீங்கள் பண்ண சேட்டை கண்டிப்பாக சொல்ல போகிறீங்க, ஓகேவா? ஸோ அபி கமான், நீ சொல்லு. பண்ணதே இல்லை ஸ்கூலில், எதுவுமே டீச்சர்கிட்ட திட்டு வாங்கினதே கிடையாது. எவ்வளோ மார்க் எடுப்ப ஸ்கூலில்? நான் படித்ததே எல்கேஜி யூகேஜி தான் ஸ்கூலில். அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஸ்கூல் பக்கமே போகிறது இல்லைல்ல. என்ன மாதிரி நீ படிச்சிருக்க? சும்மா நீ சொல்லு. ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சு. ஆனுவல் ஃபங்க்ஷன் நடந்துச்சு எங்கள் ஸ்கூலில், எப்போவுமே நடக்கும். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு எனக்கு ஒரு டான்ஸு இந்த சாமி பற்றி பண்ணாங்க எங்களோட ஐயர் ஸ்கூல். பண்ணும்போது அந்த இப்போ நாளைக்கு ஆனுவல் இதுன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு எனக்கு ஷூட்டிங்கு சொல்லிட்டாங்க, கம்பல்சரி வந்தே ஆகணும் சொல்லிட்டாங்க. அப்படின்னு இந்த ஸ்கூலில் ஆஃப்டே அந்த ஆனுவல் பண்ணிட்டு அதுக்கு போனேன். அதுதான் செம்மையாக இருக்கும். ஸோ இந்த சேட்டையெல்லாம் வீட்டில் மட்டும் தான், ஸ்கூலில் எதுவுமே பண்ணுறது இல்லை? இல்லை. முகில் நீ அப்படி தானா ஸ்கூலில் ரொம்ப சைலண்ட் பாயா? சீரியஸ்லி? ஆமாம், எனக்கு இங்கிலீஷே புரியாது. மிஸ் இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் அப்பயே இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருப்பேன். மேனேஜ் பண்ணிப்பீங்க. ஆனால் என்னென்னு உனக்கு புரியாது? புரியாது. ஆ சூப்பர். ஸோ மிஸ் இங்கிலீஷில் திட்டினாலும் எஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறேன்ல. சூப்பர், செம எனர்ஜியாக எல்லாரும் பேசிட்டுருக்கீங்க, இதே எனர்ஜியில் பேசலாம். ஓகே, ஸோ மூணு பேரும் நிறைய விஷயங்கள் பேசிட்டுருக்கீங்கல்ல, இப்போ ஒரு சின்னதாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம் மூணு பேரையும் வச்சு. குறிப்பாக நம்ம கின்னஸ் ரெக்கார்ட் ஹோல்டர் இருக்காரு நம்மளுடைய நிதீஷ். முகில்ஜி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீ வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணல, அதாவது 60 கேரக்டர்ஸை வந்து 60 seconds வந்து சொன்னேன். ஸோ சின்ன ஒரு சாம்பிள் எங்களுக்காக, 60 சொல்ல வேணா, நாங்கள் இமேஜஸ் காமிப்போம், எவ்வளோ இமேஜஸ் காமிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டே இருக்கணும். ஓகே ஓகே முகில், ஸோ பிக்சர் பார்த்துடலாமா? எஸ் உனக்கான ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆக்ஷன். Very West, Barry Allen, Detective Chimp, Crypto, Algebra, Green Arrow, Cliffish, Kyle Trainer, Deadman, Catwoman, Poison Ivy, Aquaman, Superman, Kilowog, Deadshot, ஜான் கெண்ட். சூப்பர், வேற லெவல் முகில். முகிலே, இந்த அவார்ட் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இன்னும் நீ நிறைய கின்னஸ் அவார்டு வாங்கிட்டே இருக்கணும். ஓகே சூப்பர். ஸோ எஸ், உண்மையிலேயே நம்மளுடைய முகிலுக்கு ஒரு அண்ட் முகில் அவருடைய தனித்திறமையை வந்து ரொம்ப சூப்பராக வந்து காட்டினாரு. இப்போ சுமோக்கு ஒரு தனித்திறமை இருக்குது, அதாவது குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும் டாய்ஸு, ஆனால் சுமோ பேசுவோம் பல வாய்ஸு. சுமோ வேற லெவலில் நீ மிமிக்ரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, எங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில போட்டோஸ் நான் எடுத்துட்டு வரேன். ஓகே, ஸோ அந்த போட்டோ பார்த்த உடனே நீ என்ன பண்ணனா, அவங்கள மாதிரி எங்களுக்கு பேசி காமிக்கிற. ஓகே, போட்டோஸ் பார்த்துடலாமா? எஸ் சுமோக்கான போட்டோஸ். ஓகே சுமோ, போட்டோஸ் வந்தாச்சு, போட்டோவை பார்க்குற, அவங்கள மாதிரி பேசுற. ஓகே, ஸோ உனக்கான ஃபர்ஸ்ட் போட்டோ யாரு? தளபதி. யார் அதிச்சு பொருட்கள்ங்கி பூமி எதுறது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். பயமா இருக்கா? இன்னும் பயங்கரமா இருக்கும். கேப்டன், கேப்டன் சார், ஜூனியர் கேப்டன் மாதிரி தான் இருக்க பாக்குறதுக்கு. ஏய், தூக்கி அழைச்சு போடுவோம் பாத்துக்க. ஏய் தம்பி, நீங்க வா தம்பி, அதுக்கு மட்டும் பயப்படாம வா தம்பி. கேப்டன் மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு நீ என்னதும் திட்டலையே அண்ணா, உங்களை இல்லண்ணா, அங்க ஜன்னல்ல பாருங்க ஒரு அண்ணா. ரைட், எஸ்டிஆர் சிம்பு சார். ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? ஆக்சுவலி உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சந்தோஷமாவே இல்ல, ஆனா பேருக்கு வாழ்க்கையில யார் ஃபர்ஸ்ட் வர முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் வர என்ன முக்கியம். என்ன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வணக்கம் தமிழாக வந்திருக்கோம். ரொம்ப நேரம் பேசியாச்சு, வாய் வலிக்குது, பரவாயில்லை இவங்க கூடலாம், செம்ம ஹாப்பியாக இருக்கு. டேய் டேய் டேய், அட்ரா சக்க, அட்ரா சக்க, அட்ரா சக்க, அட்ரா சக்க, அட்ரா சக்க.
சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது இந்த சின்ன வயசில் அந்த மாதிரி லெஜெண்டரி ஆக்டர்ஸை ரசிக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்கள மாதிரியே பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அதுக்காக சுமோக்கு ஒரு தனிப்பட்ட பாராட்டுகள். ஓகே, ஸோ வந்து நம்ம முகில வந்து சூப்பராக கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் சொல்லியாச்சு, சுமோ வந்து மிமிக்ரி பண்ணி அசத்தியாச்சு. அடுத்து அபி, அபி ஸ்பெஷலாக ஒரு விஷயம் பண்ண வேண்டிய எல்லாருக்குமே தெரியும், சூப்பராக பாடுவ அப்படின்ட்டு. ஸோ எங்களுக்காக அபி ஒரு பாடல். ஜமுனையாற்றிலே ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் ஆட பார்வை பூர்த்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது மன்னனில்லையே கூட இளைய கண்ணியின் இமத்திடாத கண் இங்கும் அங்கையும் தேட ஆயில் பாடியில் கண்ணனில்லையோ ஆயில் பாடியில் கண்ணனில்லையோ ஆசை வைப்பதில் அன்பு தொல்லையோ பாவம் ராதா. சூப்பர் சூப்பர், உண்மையிலே செமையா பாடுறீங்க. ஹே ராசம்மா சொன்னது செஞ்சானா ராமம்மா ஹே ராமம்மா ஜாலியஜிக்கானா ராசம்மா ஹே ராசம்மா சொன்னது செஞ்சானா 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 ஜாலியஜிக்கானா. ஆஹா, எல்லாருமே அந்த பீஸ்ட் மோடுக்கு அப்படியே ஆக்டிவேட் ஆகிட்டோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ மூணு பேருக்குமே எங்களுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே அபியும் நானும்ல வந்து வேற லெவல்ல நடிப்பீங்க அப்படின்ட்டு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்ப நீங்க நடிக்க போறத இது வரைக்கும் நீங்க அபியும் நானும்ல கூட நீங்க நடிச்சதே இல்லை. அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே, அந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வருது, பாத்துடலாமா? பாய்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பிளீஸ். ஓகே, சோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்தாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, பிளாஸ்ட் என்ன டாஸ்க் அப்படின்னு தெரியும், சூப்பரா நீங்க நடிப்பீங்க தெரியும். இப்ப நான் ஒரு டைலாக் சொல்ல போறேன், அதை நீங்க நடிக்க போறீங்க. ஆனால் அதை எந்த ஸ்லாங்கில் நீங்கள் நடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறது பலூன். ஓகே, ஸோ நான் டைலாக் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குச்சியால் பலூனும் உடைக்கிறீங்க. ஒருத்தர் தான் உடைக்கணும் ஒரு நேரத்தில். ஓகே, ஸோ உடைச்ச உடனே அதுக்குள்ளே ஒரு பேப்பர் இருக்கும், அது என்ன ஸ்லாங் சொல்றதோ அந்த மாடுலேஷன்ல நீங்க வந்து எங்களுக்கு பேசி காமிக்கணும். நீங்க சொன்ன டயலாக்கை இதுக்குள்ள என்ன மாடுலேஷன் இருக்கோ அதை பண்ணி காட்டணும், அவ்வளவுதான். சோ சுமோ, உனக்கான டயலாக் என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் தான் நீ உடைக்கணும். சோ சுமோக்கான டயலாக் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். எடுத்தோடனே ப்ளூ கலர் உடைச்சிட்டேன். எப்படி போட்டுருக்கு, என்ன போட்டுருக்கு, என்ன டயலாக்கு, இல்ல என்ன லாஃப் சிரிச்சுட்டே சொல்லுமா, என்ன டயலாக்கு? ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஒரு வாட்டி நான் முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். உனக்கெல்லாம் ஊர்ல தேன்மொழி கனிமொழி யாராச்சும் காத்துட்டு இருப்பாங்க, நான் எல்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். என்ன போட்டிருக்கு, கிரை அண்ட் பெர்ஃபார்ம். ஆஹா, அதிகதே அழுதுட்டே இந்த டயலாக் சொல்லு. உனக்கெல்லாம் தேன் முளை கனி முளைன்னு இருப்பாங்க,
அவகிட்டே நிப்போ. நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். நான்லாம் உனக்கு செட்டே ஆக மாட்டேன். ஏ! எப்படிவா கிரிசரின் எதுவும் போடலாம். இன்னும் 2 செகண்ட் ஊத்திக்கினா அப்படி கொட்டோம். இல்ல தண்ணி தேனல மாதிரி கேட்டாங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அது மாதிரி கொட்டோம். பாரா. ஆமாம் அபி, நான் கேட்டேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அபி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கிளிசரின்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அழுகிற மாதிரி ஷாட்னா டக்குன்னு பண்ணிடுவாங்கட்டு. எப்படி உன்னால் முடியுது இந்த சின்ன வயசில்? ஆக்சுவலி நான் அந்த ஷோவில் இருந்து தான், அதில் வந்து ப்ராம்ப்டிங் கிடையாது, எதுவும் கிடையாது, கட் கூட பண்ண மாட்டாங்க, ஆக்ஷன் கட் அவ்வளோதான். அது வரைக்கும் 12 pages, அது வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கணும். அதில் சென்டிமெண்ட் சீனாக இருந்தால் நானே அழுதுடுவேன் எப்போவுமே. ஸோ அதில் இருந்து தான் நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். இல்லை சக் சுவிட்ச் போட்ட மாதிரி வந்துடும் கண்ணில் கண்ணீர். கிளிசரின் இல்லாமல் கிரேட். அடுத்தபடியாக நமது ஸ்பைடர் மேன். ஐயோ இல்லை, அவங்க வெடிக்கும் போது நீ ஜாலியாக தானே இருந்த. முகில்காக நீங்கள் யாராச்சும் பலூனை பிளாஸ்ட் பண்ணுங்க. ஆனால் முகில் தான் டைலாக் பேசணும், ஓகேவா? ஆ, உனக்கான டைலாக் சிம்பிள் டைலாக் தான். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி இந்த டைலாகை நீ எந்த மாடுலேஷனில் பேசுறன்னு பார்த்துடலாம். ஸோ முகில்காக அபி. என்ன பார்த்துருக்கறியா? வீட்டுல பிராக்டிஸ் இருப்பீங்களா? எங்க அம்மா அப்பா தான் காரணம். ஓஹோ வா கிரேட். நான் ஃபர்ஸ்டே சொன்னமே. சூப்பர். அண்ட் அடுத்து வந்து சுமோ கன டயலாக். ஓகே சுமோ, என்ன டயலாக்னா? காது முடிக்கிறப்ப சாமி. டயலாக்னு சொல்லல. சொல்லையா? ஓகே. ரிஸ்க் எடுக்கிறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அப்பா. எஸ். சோ என்ன வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. Perform like your favorite hero. ஏ, நிறைய ஹீரோஸ் இருக்காங்கல, உனக்கு பிடிச்ச ஹீரோஸ்லாம்? ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ யாரை மாதிரி பண்ண போற? எம்ஜிஆர் சார் மாதிரி பண்ணலாம். எம்ஜிஆர் சார் மாதிரி. சூப்பர். சோ நான் சொன்ன டயலாக் ஞாபகம் இருக்கா? ஓகே. அக்கூலிங் கிளாஸ். 3 2 1 ஆக்சன். ஆ, எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. என்னப்பா ஆசார், இம்மா தங்கச்சி எப்படி இருக்கீங்க? எனக்கு ரிஸ்க் எடுக்கலாம், ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ஆ, போயிட்டு வரவா? புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது. ஒரு ஸ்மால் அன்பேவா படம் பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பர் சூப்பர் சுமா, நைஸ். அண்ட் அடுத்து நம்ம அபிக்கான டைலாக் என்னங்கிறத ஸ்வேதா சொல்லுவாங்க. ஓகே அபி ரெடி? எஸ். வயசானாலும் உன் அழகு ஸ்டைலும் இன்னும் ஒன்று விட்டு போகல. இந்த டைலாக என்ன பார்த்து சொல்ற? உங்க அழகு ஸ்டைலும் போகவே இல்லை. வயசானாலும் உங்களோட அழகும் ஸ்டைலும் உங்களை விட்டு போகவே இல்லை. தேங்க்யூ 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 தேங்க்யூ. அதான் ஸ்லோ மோஷன். சூப்பர். நைஸ். அபி, அந்த டைலாக் எங்களுக்காக அப்படியே அதே மாதிரி சொல்ல, நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேடம் மாதிரி. ஓகே ஓகே. ஆக்ஷன். வயசானாலும் உன்னோட அழகு ஸ்டைலு உன்னை விட்டு போகவே இல்லை. தேங்க்யூ 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 தேங்க்யூ. கூடவே பொறுத்தது. இந்த டைலாக்காக தான் மதிய விட்டு சொல்ல சொன்னீங்க. முகில் குத்தே. ஓகே, கரெக்டா கண்டுபிடிச்சார் முகில். ஆனா சரி, நான் குத்துறேன்.
எந்த மாடுலேஷன்ல தடா நீ பேர் கமி ஆங்கர் ஆங்கர் ஓபம்மா ஓகே முகில் இப்போ நீ என்ன டயலாக் பேச போறனா வேணா வலிக்குது அழுதுறேன் இப்போ வந்து கோபமா இந்த டயலாக் நீங்க பேசுறீங்க ஓகே ஆக்சன் வேணா வலிக்குது அழுதுறேன் பாத்து 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 கோபாயிட்டார் முகில் சார் முகில் இவ்வளோ டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லையப்பா நைஸ் 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 எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த டைலாகை ரொம்ப சூப்பராக அந்த மாடுலேஷனில் பேசுறீங்க பியூட்டிஃபுல் அடடா என்ன பர்ஃபார்மன்ஸு என்ன ஸ்பீச்சு பல்வேறு விஷயங்கள்லாம் பண்ணிருக்கீங்க இந்த நேரத்தில் ஒரு டான்ஸ் இல்லை எப்படி ஆ டான்ஸ் ஒன்று ஆடிடலாமா அரபி குத்து போட்டுடலாமா உண்மையிலேயே வேற லெவல் டான்ஸு அண்ட் அபி முகில் மற்றும் சுமோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திரையில் எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நிறைய ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சுமோ எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்து இவ்வளோ எபிசோட் வரைக்கும் வந்து எங்களை ரசிக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி நாங்கள் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை தேங்க்யூ அபி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் அபியும் நானும் சீரியல் பார்க்குறதுக்கு நீங்கள் என்னை நல்லா பிளெஸ் பண்ணுறீங்க இன்னும் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும் தேங்க்யூ நீங்கள் எப்போ எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதே மாதிரி எப்போ எங்களை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சூப்பர் அண்ட் நீங்களும் எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க அண்ட் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லிவிஸ் டான்ஸ்டன் காஃபி வழங்கும் ஒரு ஸ்மால் கிஃப்ட் ஆம்பர் உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இதே மாதிரி நாளையும் வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் இங்கே விடைபெறுவது ஸ்வேதா அண்ட் அசார் இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப் உடன் வழங்குவோர் லிவிஸ் டான்ஸ்டன் காஃபி மற்றும் தி ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை